கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறோமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய மகிமையின் கரம் உங்களோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாத கரம் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். பாவச்சோதனைகளை வென்று பெய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்று பாவச்சோதனைகளை வென்று பெய் உலகுடல் பண்ணும் போர்களுக்கெதிர் நின்றே ஜீவ பாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க என கடித்து இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே கையிட்டு கொள்ளும் எந்தன் வேலையாவிலும் முந்தன் கடைக்கண் நோக்கி அவற்றின் மேலே ஐயா உன் ஆசீர்வாதம் அருளியன் மனோவாக்கு மெய்யாம் நின் மகிமையை விளங்கும்படி ஒழுக இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா இன்றை தினம் உன்னருள் ஏச்சனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எழியே நடைந்தேன் முந்தன் தாழே ஏச்சனையோ விபத்தோ நாளோ தஞ்சம் நீயன எழியே நடைந்தேன் முந்தன் தாழே பக்தர் பாலனாய் என்னை பண்பாய் ஒப்புவித்தேனும்
சீற்றம் எனது பாக்கியம் தெய்வ திருக்குமாரா, இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். பாவச்சோதனைகளை வென்று பயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே, பாவச்சோதனைகளை வென்று பயுலகுடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்றே, ஜீவபாதையில் என்றும் திடனாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை சிறக்க எனக்கடித்து, இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா. அன்றுநுதிரம் நரர் சிந்தியனை மீட்டனை வென்றியுடன் ரச்சித்த நன்றி போலே எனக்கு, இன்றை தினம் உன்னருள் ஏகுவாயே சுனாதா, இன்றை தினம் உன்னருள். ஏகுவாய் ஏசுநாதா, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றுக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, இந்த நாளை எந்த வாழ்வில் தந்த தேவா ஸ்தோத்திரம், எந்த நாளும் இந்த நாளாய் இருக்கும்படி இரக்கம் காட்டும் உமக்கு ஸ்தோத்திரம். ஐயனே, உம்மை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் மகிழ்கிறதே, எங்கள் மனக்கண்களில் உம்முடைய தரிசனத்தை, இன்ப முகத்தை, அந்த வெளிச்சத்தை தரிசிக்கும் பொழுது எங்கள் இரத்த நாளங்கள் எல்லாம் ஒரு புது இரத்தம் பாய்ச்சப்பட்டது போல சந்தோஷம் அடைகிறதப்பா. இறைவனே, உம்முடைய பேரின்ப நதியினால் எங்களை மகிழ்ச்சியாக்கும். துளியளவேனும் அணு அளவேனும் எங்களுக்கு தகுதி இல்லை உம்முடைய நாமத்தை சொல்வதற்கு, உம்மை கையெடுப்பதற்கும் எங்கள் வாழ்க்கையில் சுத்தமில்லை என்றாலும், என்னிடத்தில் வருகிற ஒரு மனிதனை நான் புறம்பே தள்ளமாட்டேன் என்று சொன்னீரே அப்பா. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று உமக்கு பேர் இருக்கிறதே. ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவான் எழுதியிருக்கிறது அப்பா. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி, அந்த வார்த்தைகளில் மேல் விசுவாசம் வைத்து, கொஞ்சம் தைரியத்தோடு உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வந்திருக்கிறோம். எங்களை உம்முடைய கிருபையினால் கண்ணோக்கி பாரும், எங்கள் ஜபங்களுக்கு பதில் தாரும். பரலோகத்திலிருந்து நீர் இப்பொழுது சகல மனிதர்களையும் மண்டச்சராச்சரன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். கோடிக்கணக்கான மக்களுமை துதிக்கும் ஒரு ஆராதனை கூட்டத்தின் நடுவிலே சொற்ப ஜனங்களாயிருந்த இந்த இடத்திலிருந்து உம்மை தேடுகிறோம் அப்பா. ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தால் அங்கே வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும்.
இந்த பிளஸ்ஸிங் ப்ரையர் டைம், இந்த ஆசீர்வாத ஜெபவேளை ஆசீர்வதித்து தாரும். இதோ நேரையில் வந்திருக்கிற மக்கள், யூடியூப் மூலமாய் ஃபேஸ்புக் மூலமாய் பார்க்குற மக்கள், ஹவுஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கில் வந்து இப்பொழுது அமர்ந்து முழங்கால் படியிட்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். நேசனை மறைத்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த ஹவுஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கும் நேரலையும் என் ஜனங்களையும் உம்முடைய ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார்லாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம் கிறிஸ்துமஸ் வரும்பொழுது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். தீபாவளி வரும்பொழுது இந்து சகோதர சகோதரிகளுக்கு, மற்ற மதத்தினருக்கு சந்தோஷம். பக்ரீத் ரம்ஜான் வரும்பொழுது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சந்தோஷம். அந்தந்த மதத்தையும் விசுவாசத்தையும் பின்பற்றுவர்களுக்கு அவர்களுடைய பண்டிகை வரும்பொழுது கொள்ளை சந்தோஷம். நமக்கு கிறிஸ்துமஸ் வரும்பொழுது பண்டிகையாக நினைத்து சந்தோஷம் அல்ல, த தேங்க்ஸ் கிவிங். எதற்காக? இயேசு பிறந்ததினால்தான் நமக்கு ரட்சிப்பே வந்தது. இயேசு பிறந்த நாள் பண்டிகை நாம் கொண்டாடுவது இல்லை, அது சரியாகாது. இயேசு எனக்காக மரிக்க வந்த நாள், என் பாவத்தை போக்க வந்த நாள், என் சாபத்தை நீக்க வந்த நாள், என்னுடைய அக்கிரமத்தை தூக்கி எறிந்துவிட்டு பரலோகத்தில் எனக்கு டிக்கெட் கொடுப்பதற்காக, அதற்கு விலைக்கறையை இந்த டிக்கெட்டுக்கு என்ன சார் விலை, ஃபஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ, செகண்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு நியமித்து வைத்திருக்கிறார்களே, அந்த ப்ரைஸ், அந்த வேல்யூ, அந்த விலைக்கறையும் எனக்காக பிதாவினால் அருளப்பட்ட நாள். ஒரு அல்லேலூயா. எனவே தான் நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். கோயிலுக்கு நான் இந்துவாக இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவன். கோயிலுக்கு கெடா கோழி நேர்ந்து விடுவாங்க, ரொம்ப அழகாக வளர்ப்பாங்க. அதுக்கு தினம் என்ன, அதுக்கு என்ன சாப்பாடு, என்ன புல்லென்ன, புண்ணாக்கு என்ன, காய்கறிகள் என்ன, அதுக்கு என்ன சுண்டக்கடலை என்ன, அவிச்சு வச்சது என்ன, ஊற வச்சது என்ன போடுவாங்க, குளிக்க வைப்பாங்க, பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, அலங்கரிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் அது எதற்காக நேர்ந்து விடப்பட்டதோ அதுக்கு வெட்டுவதற்காக இவ்வளோ பக்குவம். கிறிஸ்மஸ் பண்டிகையிலும் அப்படித்தான். ஸ்டார் கட்டுகிறோம், பிரியாணி கட்டுகிறோம், பிரியாணியை பொங்குகிறோம், புது ஆடை அணிகிறோம், இயேசு பிறந்தார் அல்லேலூயான்றோம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு நாள் அடிக்கப்பட போகிறது என்பதற்கு முன்னடையாளம் அது. ஏன்னா கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, தேங்க்ஸ் கிவிங் மேட்டிங். தெய்வம் நமக்காக ஒரு விலை கொடுத்த நாள். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்னும் குமாரனை நமக்கு நரகத்துக்கு போகக்கூடாது தடுத்தாட்கொள்வதற்காக சாத்தானுக்கும் இந்த சிலுவைக்கும், இதோ அந்த சிலுவையின் சாபத்தை மாற்றுவதற்கும் கொடுத்த விலைக்கிரயம்தான் ஏசு ரட்சகர் என்ற அர்த்தமா, ரெடீமர். அதுக்கு என்ன பேரு? மீட்ப. சேவியர்னா என்ன? பாதுகாக்கிறவர். கிறிஸ்துனா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தரனா சிருஷ்டிகர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தன், ராஜகர்த்தன், ராஜாதி ராஜன், மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வந்த நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பொருந்தும், விசுவாசத்தில் பலமுள்ளவர்களுக்கு பொருந்தும், அல்லது நமக்கும் பொருந்தும், எனக்கும் உனக்கும் பொருந்தும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? நான் தினந்தோறும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன். அந்த டிசம்பர் 25 கொண்டாடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அன்றைக்கும் கொண்டாடுங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஒரு நாளை, ஒரே ஒரு நாள் மட்டும் விசேஷித்த நாள் என்று எண்ணிக்கொண்டால் கர்த்தருக்கு என்று எண்ணிக்கொள்கிறான். இன்னும் ஒரு மனிதன் எல்லா நாளும் கர்த்தருடைய நல்ல நாள் தான் என்று எண்ணிக்கொண்டால் அதுவும் கர்த்தருடைய கர்த்தருக்கென்றே எண்ணிக்கொள்கிறான். எனவே ரெண்டுமே நல்லதுன்றார். எல்லா நாளும் எனக்கு கிறிஸ்துமஸ். ஒரு சிலருக்கு ஒரு நாள் மட்டும் கிறிஸ்துமஸ்,
நான் எல்லா நாளும் கிறிஸ்துவின் பிறப்பை என் இதயத்தில் அனுபவிக்கிறேன். அவரை பார்க்கிறேன், அவரோடு பேசுகிறேன், அவரோடு நடக்கிறேன், அவரோடு வாழ முயற்சி செய்கிறேன், அவர் நடந்த வழியிலே வாழ்வதற்காக முயன்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு மாணாக்கன். சவுண்ட் ஒன்று வந்துட்டுருக்கேன். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் உங்களை ரட்சிப்பதற்காக 2000 வருஷக்கும் சிலுவையில் அடிக்கப்படும்படி குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னோடியாக இயேசு என்ற குழந்தை பிறந்தது. அருணோதயம் நம்மை சந்தித்தது, அருணோதயம் நம்மை சந்தித்தது. ஆண்டவருடைய மகிமையின் கரம் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது, மகிமையா நிரப்பப் போகிறார். லூக்காவின் நற்செய்தி நூல் 19 அதிகாரம் 10 வசனம், லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இங்கே தெய்வம் வந்தார்னா எழுதல, தெய்வம் வந்து இறங்கி வந்தார்னு எழுதல, மனுஷகுமாரன் வந்தார். நான் எப்போ பாடுவேன், எல்லா நம்ம கிறிஸ்தவர்களை என்ன மற்ற மதத்துக்காரங்க பாடுறது மாதிரி பாடுறானேன்னு கேலி பண்ணது உண்டு, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணது உண்டு, அறிவுறுத்தது உண்டு. அந்த காலத்தில் என் தவுலெல்லாம் இந்த கர்நாடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, மிருதங்கம், தவுல், கஞ்சிரா, மோர்சிங், வீணை, வயலின், சித்தார், இப்படி வாத்தியங்களை இன்றைக்கு வரை யூஸ் பண்ணுறேன். மேனுவல் யூஸ் பண்ணுவேன், அதான் அதை விட சாரங்கி கூட மேனுவல் தான். இதெல்லாம் இசைக்கலைஞர்களுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் என்னன்னு தெரியும். இதை மனுஷகுமாரன் என்பதற்கு விளக்கம். அன்றைக்கு நான் பாடுவேன், ஒருத்தர் பக்தன் பாடின பாட்டு, நான் பாடின பாட்டில் இன்னொரு பக்தன் எழுதின பாட்டு, குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே. என்ன கடவுள்? குமர கடவுள் எந்தன் குலதெய்வமே, குவலயமெல்லாம் உன் அருள்மயமே. குவலயம்னா என்னது? ஆ, உலகம் எல்லாம் என்னதான் அருள்மயம்னா கிருபை. குமர கடவுள் என்றன் குலதெய்வமே, குவலயமெல்லாம் அருள் மனமே. காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க மனித சரத்திலே உதித்த குமர கடவுள் என்றன் குலதெய்வமே. காவுதடினா சபிக்கப்பட்ட சிலுவை மரம், தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய், ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்றோர். தண்டு என்னது? தடி. ஊன்ற கோல் இருக்குல்ல, அதுக்கு தண்டு எடுத்து. தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய், எமது வினைபடவும் இங்கு வந்து இருக்கலாம். என்ன அழகான வார்த்தை பாருங்க, என்ன எனது பாவம் போக்குறதுக்கு ஒருவேளை இங்கு வந்து இருக்கலாமோ. அப்போ இங்கே அதே மாதிரி பாடின என்ன, காவுதடி எடுத்து, இது பழனி மலை, அது கல்வாரி மலை. காவுதடி எடுத்து கல்வாரி மலை சென்று ஆறுதலை அளிக்க, முருகப்பெருமானுக்கு ஒரு பேருண்டு, ஆறுமுகன், ஆறு தலை உடையவன். நான் பாடினேன், எழுதினேன், என்ன பாடினேன், ஆறுதலை அளிக்க, கம்ஃபர்ட், கான்சுலேஷன், ஆறுதல். ஆறுதல் என்னது? கான்சுலேஷன், ஆறுதல், தேற்றது. நான் ஆறு தலை அப்படின்னு பாடினாங்க, நான் ஆறுதலை அளிக்க மனித சரத்திலே உதித்த தேவகுமாரன் எந்தன் குலதெய்வமே. கைகளை தட்டி இந்த குவலயமெல்லாம் திருமயமே. அப்போ மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். எதற்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அதே மாதிரி விநாயகன், அவன் என்னாயகன், விநாயகர் அப்படின்னு இந்து சகோதரர் சொல்கிறாங்கல்ல, நான் பாடினேன், விநாயகன் அவன் என்னாயகன். விண்ணுனா பரலோகத்தின் நாயகன், யாராம்? என்னுடைய நாயகன். அப்போ நாம் எல்லாம் ஒரே கலாச்சாரத்தில் மிங்கிலாயிருந்தவர்கள். நம்முடைய முற்பிதாக்கள் அறியாத தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். நம்முடைய ஆலோதனைகள் மருவி 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 வேறு வழிகளிலே, பல வழிகளிலே போய்விட்டது. அதில் எல்லாம் நம்முடைய தெய்வத்துக்கும் நம்முடைய வேதத்துக்கும் தொடர்புகள் மிகுதியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இது சம்மந்தமில்லாதனாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட்டை போடுற மதத்தை இந்துக்கள் உண்டு, நாமம் போடுற உண்டு, சைவம் வைணவம். சைவம் அசைவம் இல்லையா, எப்பவும் அசைவத்திலே இருங்க. எப்போ
உங்கள் அப்பாவுக்கு எப்போ பார்த்தாலும் அசைவம் தான். ஐயோ, சைவம் வைணவம். வைணவம் என்ன பண்ணுவா? நாம் போடுவாரா இல்லை பட்டம் போடுவாரா சொல்லுங்கள். அப்போ சைவக்காரங்க பட்டை போடுவாங்க. பட்டை எத்தனை பட்டை இருக்கும், எத்தனை கோடு இருக்கும்? சென்ட்ரலில் என்ன இருக்கும்? குங்குமம் இருக்கும். அப்போ மூன்று கோடு, அதாவது மூவர் ஒன்றான தேவன், ட்ரினிட்டி, திரியேகமாக நிற்கிறது, பிரம்மா விஷ்ணு சிவன், மூவர் ஒன்றான தேவன், அது அந்த அந்த சிகப்பு. நம்ம அப்படி இல்லை, நம்ம என்ன சொல்லுவோம், மூன்று மூன்று தெய்வத்தினுடைய செயல்பாடுகளை வைத்து அதை குறிக்கிறோம். ஒன்று சிருஷ்டிப்பு, இரண்டாவது ரட்சிப்பு, மூன்றாவது அர்ச்சிப்பு. சிருஷ்டிப்பு பிதா, ரட்சிப்பு குமாரன், அர்ச்சிப்பு துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் நம்மை தூண்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் பரிசுத்தாய் மூவர் ஒன்றான தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்பதுக்கு ஒரு பொட்டு கைகளை தட்டி. சிருஷ்டிப்பு, ரட்சிப்பு, அர்ச்சிப்பு, மூவர் ஒன்றான தேவன் மாமிசமானார், மாமிசத்தில் ரத்தம் சிந்தினார். சிகப்பு அடையாளம். அந்த இரத்தத்தினாலே அன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ இழந்து போனதை தருணம்னா இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்போ ட்ரினிட்டி த்ரியேகமாக மாறுகிறது. தீவ மூவாத முதல்லவனை முதுசுருதி முழிப்பொருளை ஓவாத பெருங்குணத்த உத்தமனை சாவாதபடி தனுவெடுத்து துஜம் கட்டுண்ட தேவாதி தேவனை நான் சிலுவை மிசை கண்டேனே. மூவினைக்கும் மும்முதலாம், மும்முதலும் ஒரு முதலாம், தேவினை கை தொழுதேற்றும் திரிகரண சுத்தருந்தம், நாவினை கொண்டே தறிய நல்லறத்தின் தனித்தாயை, தீவினைக்கோர் அருமருந்தை நான் சிலுவை மிசை கண்டேனே. கைகளை மகாகவி கிருஷ்ணபிள்ளை பாடினார். கிறிஸ்தவத்தை மதம்னு பார்க்குறவனுக்கு அதோட உள் கருத்தும் ஆன்மீகமும் புரியாது. எந்த மதத்தையுமே நான் மதம்னு பார்த்தோம்னா அதனுடைய ஆழங்கள் கருத்துக்கள் புரியாது. எல்லா மதத்திலும் ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்கும், ஆன்மீகம் அங்கு பொதிந்திருக்கும். ஆன்மீகத்தை மதமாக மாற்றினவர்கள் பின்னாட்களில் வந்த பக்கவழியாய் நுழைந்து அதை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டம். ஆன்மீகம் என்றும் ஆன்மீகம்தான் ஆன்மீகவாதிக்கு, ஆன்மீகத்துக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தொடர்பே ஒழுக்கிய ஒழிய மதத்துக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பே இல்லை. கைகளை தட்டி. எல்லா மதத்திலையும் ஆன்மீகம் பொதிந்து கிடக்கும், ஆவிக்குரிய அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கும். நீங்கள் பொறுக்கி எடுத்துக்கணும். எடுத்து எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இந்த மெய்ப்பொருளை கண்டுகொள்ளணும். இந்த மெய்ப்பொருள் தான் ஜோதி. ஜோதிமயமான பரம்பருள் பராபர வஸ்து பரஞ்சோதி, எங்கும் நிறைந்தவன் கருணை கடல், எல்லாம் வல்லவன், எல்லா யாஹல்லா எல்லாம் வல்லவனே, யாஹல்லா எல்லாம் வல்லவனே, இறைவனே மகா பெரியவன். நம்முடைய வசனம் சொல்லுது பைபிள், கர்த்தர் பெரியவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமா இருக்கிறார். அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, இதோ இறைவன் மகா பெரியவன். சும்மா உட்காந்துக்கு நாலு வசனத்தை மனப்படம், அதுலேயே பிரசங்கத்தை சுற்றி சுற்றி 60 வருஷம் பேசுவான். அதே பிரசங்கம் யாராவது பிரசங்கத்தை காப்பி அடித்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் பேசுகிறது. ஏய், கொஞ்சமாக உள்ளே போய் குதித்து மூழ்கி எடுறா, முத்த எடுறா. இவன் வேற முத்த எடுக்கிறான். வேதங்கிறது முத்து, அது ஒரு பொக்கிஷம். தேடணும். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. தேடி வாசிக்கணும். எனவே தான் பக்தனாகி தாவீது சொல்கிறான், சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதான் ஒரு நான் பாட்டு பாடுவேன். ஏதன்டா ஏ மைனரா? கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திடனாலும் கடவுளனச் செய்கின்றார் கற்பனையே, அது கடை வீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. கல்லாலும் மண்ணாலும்
கைகளின் திறனாலும் கடவுளன செய்கின்றார் கற்பனையே. அது கடைவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்பொருளே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்பொருளே. இத்தரையில் அதற்கு ஈடாக ஏதுமில்லை, இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகிறார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். என்னை எல்லால் ஒரு தெய்வம் இல்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. இயேசு கர்த்தர் இயேசு. என்னை எல்லால் ஒரு தெய்வம் இல்லை என்று எடுத்து சொன்னவர் இயேசு. மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை கொடுத்தவர் இயேசு. மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை அளித்தவர் இயேசு. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகம் எல்லாம் தேடுகிறார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளன செய்கின்றார் கற்பனையே. கல்லாலும் மண்ணாலும் கைகளின் திறனாலும் கடவுளன செய்கின்றார் கற்பனையே. அது கடைவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. அது கடைவீதியில் வந்து வியாபார பொருளாகி காசுக்காக போகும் விற்பனையே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்ப்பொருளே. சத்திய சன்மார்க்க முக்தி வழி அறிந்த சித்தரெல்லாம் போற்றும் மெய்ப்பொருளே. இத்தரையில் அதற்கு ஈடாக ஏதுமில்லை, இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. இருப்பதெல்லாம் இயேசு திருவருளே. மெய்ப்பொருள் யார் என்று அறியாத மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகிறார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். மெய்ப்பொருள் யாரொன்று அறியாதும் மாந்தர்கள் வையகமெல்லாம் தேடுகிறார். பல வடிவத்தில் தெய்வத்தை வணங்குகின்றார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு.
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்னை எல்லால் ஒரு தெய்வம் இல்லை என்று எடுத்துச் சொன்னவர் இயேசு. இந்த மண்ணுலகில் ஒரு மனித வடிவாகி தன்னை கொடுத்தவர் இயேசு. தெய்வ மனுஷனானார். கிறிஸ்துமஸ் செய்தி இன்னைக்கு ஓடுதுன்னு நினைக்கிறேன். இழந்து போனதை கொடுப்பதற்கு, பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு, உங்களை சுகமாக்குவதற்கு, சாபத்தை நீக்குவதற்கு, இழந்தது என்னவோ அதை கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். யோபு 1:1-1:8, யோபு 2:3 சொல்லுகிறது. கர்த்தர் யோபு குறித்து சாட்சி கொடுக்கிறான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கிளகிற யோபுவை போல ஒரு மனிதன் நீதிமான இந்த பூமியில் எங்கும் இல்லை. யார் கொடுக்குற சாட்சி? கர்த்தர். அந்த யோபு தான் எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் இழந்தான். பிள்ளைகளை இழந்தான், வீட்டை இழந்தான், கால்நடைகளை இழந்தான், வயலை இழந்தான், சரீர சுகத்தை இழந்தான், நண்பர்களை இழந்தான். குஷ்டரோகியைப் போல பருக்களால் நிறைந்து சாம்பல் உட்கார்ந்து சுரந்து கொண்டிருக்கிறான். யோபுவின் அழகை பார்த்து அந்த காலத்து இளைஞர்கள் வெக்கத்தினால் தங்கள் முகத்தை மூடிக்கொள். ஹேண்ட்ஸம், ஆம்பளைக்கு ஹேண்ட்ஸம் சொல்லணும், லேடிஸ்க்கு பியூட்டி அப்படி சொல்லணும். ஆம்பளை அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்குன்னு 3 அடி இருந்துக்கிட்டு ஹேண்ட்ஸம் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டான். ஹேண்ட்ஸம் ஃபிகர் லேடிஸ்க்கு தான் பியூட்டி. அவங்க பியூட்டி ஆக்கிக்குவாங்க, அது வேறு விஷயம். அப்போ ஹேண்ட்ஸம் அவ்வளோ 6 அடி ஆஜானு பகவான தோற்றம், தங்க நிற மேனியோன். அவன் நடந்து போகும்போது இவ்வளவு அழகாக நம்ம பிறக்கலை அப்படின்னு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் அந்த காலத்தில் அவன் வாழ்ந்தபோது இருந்த இளைஞர் முகத்தை வெக்கத்தினால் மூடிக்கொள்வார்கள். அந்த யோபு தான் உடம்பெல்லாம் குஷ்டரோகம் வந்து அது மாதிரி சொரிஞ்சிக்கிட்டு சாம்பலில் உட்காந்து ஓட்டெடுத்து சொரிந்து கொண்டு இருந்தான். எப்படி வெக்கப்பட்டிருப்பான் சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், அழுது அழுது என் முகமெல்லாம் அழுக்கடைந்து விட்டதே, புழுவும் பூச்சியுமே எனக்கு தாயும் சகோதரிமா இருக்கிறார்கள். ஃபேமிலி கேட்டதுக்குதாக இருக்கு, எல்லோரும் வருவா, சாப்பிடுவோம், விருந்து வைப்போம், ஏழைகளுக்கு இறங்குவேன், துணிமணி வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், கிடா வெட்டுவேன், எல்லாம் பண்ணினேன். இன்றைக்கி நாதியத்த பணமாக கிடக்கிறனே, எனக்கு யார் சொந்தம் இருக்கிறாங்க தெரியுமா? புழுவும் பூச்சியும் தான். எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று பரிந்து பேச ஒருவர் இருந்தால் நலமாக இருக்குமே, அவரை தேடுகிறேன். I am depressed. அவரை தேடுகிறேன். பெனாசீர் பூட்டோ ஒரு முறை சொன்னார்கள், பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரியாக இருந்த பெனாசீர் பூட்டோ, பூட்டோ ஜியா அவர்களுடைய டாட்டர், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள இடையில் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு நடுநிலையான மத்தியஸ்தர் உண்டாயிருந்தால் நலமாக இருக்கும், தேடுகிறேன், எங்களுக்கு எனக்கு கிடைக்கவில்லை என்று. பெனாசீர் பூட்டோவுக்கு அந்த மத்தியஸ்தர் கிடைக்கல. சில வேளையில் குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும், தீர்த்து வைக்க மாட்டாங்க, எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றுவாங்க. என்னடா நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கும் உன் ஆளுக்கும் இந்த கருப்பியை கொட்டிட்டு வந்து இப்படியா உனக்கு போனால் ஏ எத்தனை உங்களை எத்தனை நான் பொண்ணத்தானா மாப்பிள்ள அத்து பத்திட்டு வா அப்படிமா சொல்கிறாங்களா இல்லையா? இதில் வேறு பழமொழிகளை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க, ஆம்பளை சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவிடுவேன், விளக்கு மாத்து வச்சு அடிக்கணும். அவனை சேத்த கண்டா கழுவானா, தண்ணியை கண்டா சேத்த கண்டா மிதிப்பானா, தண்ணியை கண்டா கழுவானா. அதே மாதிரி பொம்பளையும் சேத்த கண்டா மிதித்து தண்ணியை கண்டா கலாம் குடும்பம் வழங்குமா ஐயா? அப்போ பெரியவா என்ன சொல்லணும்? வீட்டை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை வராத குடும்பம் இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒரு மத்தியஸ்தரை தேடுறோம், யாராவது நியாயமான இருப்பாங்களா? சில குடும்பத்தில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஒரு சிலரை மட்டும்தான் மதிப்பாங்க. அப்படி சில குடும்பத்துக்கு நானும் இருக்கேன். என்ன திட்டினாலும் கோபம் வராது, வேறு யாராவது திட்டுனா கடிச்சு குதறி ஹைனான் இருக்கு பற்றி ஒரு மிருகம் என்னது கழுதப்புள்ளியா அது, எல்லா மிருகம் சிங்கம் வேட்டையாடனா ஃபஸ்ட்டு எங்கே பிடிக்கும் சொல்லுங்கள்? சிங்கம் வேட்டையாடும் போது ஒரு நீதியோட இறக்கத்தோடு வேட்டையாடும். ஏன்னா ரொம்ப நேரம் சித்திரவதைப்படுத்தக்கூடாது, அங்கே சக்குன்னு போய் ரத்த குழாயை சட்டுன்னு அமைத்து மூச்சு குழாயை அமைச்சு இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சு கொண்டுட்டு தான் அப்புறம் சாப்பிடும். ஹைனா அப்படி சாப்பிடாது.
உயிரோடு நிற்க வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து கொட்டலை பிடுங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக உருவிக்கிட்டு இருக்கோம். சிலது உயிரோடு செத்து போயிருக்காங்க, சிலருக்கு ஹைனா மாதிரி இருப்பாங்க. ஆனால் நான் பேசினா மட்டும் ரொம்ப சாந்த சுரபியாக கழுதை இயேசுநாதரை சுமக்குது. ஏன்னா அது சாந்தமானது கழுதை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஹைனா மாதிரி இருக்காங்க, எனக்கு மட்டும் மாசற்ற தேவ செம்மறியாட்டு குட்டியாக இருக்காங்களே, எப்படிடா இது? அது ஒரு கிருபை எனக்குங்க. எந்த பாய்ந்து வர சிங்கத்தை கூட முறத்தால் நம்ம புலியை துரத்தின கதையெல்லாம் இருக்குல்ல, அது உண்மையாக போய்யோ பாய்ந்து வர சிங்கம் கூட என்கிட்ட வந்ததும் அண்ணே அப்படின்னு சாந்தமாக இருப்பாங்க, சமாதானம் பண்ணி வச்சுடுங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் ஒரு பக்கம் பேச மாட்டார், ஒன் சைடு பேச மாட்டார், நியாயம் பேசுவாருங்கிற நம்பிக்கை நம்ம பெற்றிருக்கணும். அப்போ மத்தியஸ்தரை பெனாசீர் போட்டா தேடுறார், அதைத்தான் யோபுவும் தேடுகிறான். எனக்கும் தேவனுக்கும் மத்தியிருந்து நடுநிலையை, ஒருவேளை நான் பாவம் செஞ்சிருந்து இது வந்திருந்துச்சுன்னா அதுக்கும் ஒருத்தர் பரிந்து பேசணும்ல. அவன் சூழ்நிலை சார், அவன் வயசு சார், அவனுடைய நேரம் சார், அப்படி அவன் செஞ்சுட்டான் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். யார் பேச கேட்பா? மத்தியஸ்தர் கேட்பாங்க. இப்படித்தான் தெய்வம் நமக்காக. அப்போ இந்த யோபுவுக்கும் பெனாசீர் புட்டோவுக்கும் கிடைக்காத மத்தியஸ்தர் நமக்கு கிடைச்சாரு. அவருக்கு பேர் தான் இயேசு கிறிஸ்து. கை கிடைத்து மார்க்கு கடைசி அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, தேவனுடைய வலது பார்சர் உட்கார்ந்து நமக்கும் தேவனுக்கும் மத்தியிலே பரந்து பேசுகிற மத்தியஸ்தராக இருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மத்தியஸ்தர் மட்டும் அன்னைக்கு உட்கார்ந்துருந்தா யோபு ரொம்ப நேரம். 42 அதிகாரம் தான் யோபுவிலே உண்டு. யோபு புஸ்தகத்தில் 38 அதிகாரம் யோபு பேசினான், அந்த மனைவி பேசினான், நண்பர் பேசினார்கள். 38 அதிகாரம் வரை காத்திருந்தான். அன்றைக்கு வரை அவன் நினச்சிக்கிட்டான், நான் நீதிமான், அண்ணனுக்கு நான் போய் இத்தனை நாள் ஊழியம் செஞ்சேன், பொண்டாட்டி பிள்ளையோடு ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு அண்ணா நகர்லேருந்து வந்தேன், இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணேன், ஒன்றும் கண்டுக்கலையே, அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரே, ஒன்றும் மனம் விட்டு பேச மாட்டேங்கிற ஐயா, உள்ளேயே வச்சுக்கிறாரு, என்னமோ என்னமோ அது ப்ராமிஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு, சொல்லவும் மாட்டேங்கிறாரு. வரும்ல தம்பி, அடையடைய அப்படி எண்ணங்கள் வரும்ல, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் பேசும்போது ஃபோனை பார்த்துக்கிட்டேனே அப்படிங்கிறாரு, ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க பேசான். அவர் பாட்டுக்கு படுத்த அனந்த சயனத்தில் தான் எப்பவும் இருக்கிறது. கால் மட்டில் இவர் கிருஷ்ண பகவான் படுத்திருக்கும் போது லட்சுமி வந்து யாரோ அவங்க மனைவி வந்து கால் அமைக்கிட்டு இருக்க மாதிரி படமெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லை. அனந்த சேனம் என்னது, பற்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே, பற்கடல் அலை மேலே பாம்பனையின் மேலே பள்ளி கொண்டாய் ஸ்ரீரங்க நான் தான் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் படுத்திருக்காரு. அனந்த சேனம் அப்படியே படுத்திருப்பாரு, கால் அமைக்கிட்டு இருக்க மாதிரி. இவன் இந்த ஆள் படுத்திருக்கான், பக்கத்தில் ரெண்டு பேர் வந்து காலை அப்படி அமைக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவருக்கு அது ஒன்று இருந்துச்சுங்க, ரெண்டு நமக்கு இதில் வேற ஷேர் பண்ணிக்கிறவாங்க, எனக்கு வலது கால் உனக்கு இடது கால், என்னைக்கு ரெண்டு காலையும் பிடிச்சேன்னு எழுத்து விட போகிறாங்களோ தெரியாது. இதில் அவங்களுக்கு காம்படிஷன் நடக்கும், எனக்கு வலது கால், இவன் என் பேரை சொல்லுவான், நான் அந்த கால், சேட்டை நான் கால் எடுத்தோம், நான் ஈ கால் எடுத்தோம்லாம், இது வந்து கோழி சிக்கனில் கா, ரெண்டு பேரும் அப்போ அம்மிக்கிட்டே இருக்கேன், நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க. நான் இவ்வளோ தான் பிரசங்கம் பண்ணிட்டு அவ்வளோ வந்து நிற்கிறேன், உட்காருங்க தம்பி, பழம் சாப்பிட்றீங்களா என்ன, உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல ஐயா, பழம் சாப்பிட்றீங்களா, ஆ சரி தம்பி, வேற வேற இப்படிண்ணே, ஆ சரி தம்பி சரி, அவ்வளோதான். உண்மையே கவனிக்க, எல்லாம் கவனிப்பேன், எல்லாமே சப்கான்ஷியஸில் போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் கேரக்டர் இருக்குல்ல ஐயா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு நேச்சர், உனக்கு ஒரு நேச்சர், உங்கள் ஐயாவுக்கு ஒரு நேச்சர், என் பிள்ளைக்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல, என் நேச்சர் அப்படித்தான் ஐயா, படக்குன்னு மருவத்தரம் சொல்லிட மாட்டேன், சொல்லிட்டா காப்பாற்றணும். நான் வார்த்தை குடிச்சிட்டேன்னா செத்தாலும் இவன் அதுக்காக வேண்டி இந்த இந்த இங்கே உட்காந்துருக்கான இவன், என்கிட்ட வார்த்தையை வாங்க அவன் முயற்சி பண்ணுவான் பாரு, நான் சொல்லுங்கள், ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் சொல்லவே மாட்டேன், என்ன என்னை சித்திரவதை பண்ணுவேன், அங்கிள் நீ தான் தீர்மானிச்சிடல, போடா நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் சொல்லுங்கள், சரி சொல்லுங்கம்மா, சொல்லிட்டா இவர் என்னை அடித்து வாங்கினாங்கிறத ஒத்துக்க மாட்டான். அன்றைக்கி நீங்கள் கரெக்ட் சொல்லப்புறம் தான் நான் போனேன். இப்போ ஆண்டவர் அப்படி தான், 38 அதிகாரம் யோபு பேசுகிறான், பேசவே மாட்டேன்ட்டார், அனந்த சைன்யத்திலே இருந்தார் போலுக்க. 38 அதிகாரம் வரை புலம்பிட்டான், கத்திட்டான், ஐயா எனக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு இழந்துட்டேன், எல்லா இடத்துல நாதியத்தவன் ஆகிட்டேன், புழு பூச்சி தான் எனக்கு சகோதர சகோதரி. நான் 38 வந்து நான் நீதிமான் பரிகாசம் பண்ணப்படும் என்று சொல்லி புலம்புகிறான்.
38 அதிகாரம் வந்தது பாருங்க, அவர் தான் கர்த்தர் இறங்கி வந்தார். ஒரு ஸ்ட்ராங், அந்த வேல்யூ, அந்த பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் வந்துச்சு பாருங்க. யோபு அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் உண்டாக்கினு யார் யோபு? அகிலாண்டத்தை உண்டாக்கின யார்? லிவியதான் என்று ஒரு கொடூரமான மிருகத்தை பார்க்க, டிராகன் லிவியதான் என்று கொடூரமான மிருகத்தை பார்க்குறையே, அதை மூக்கணம் கயிறு போட்டு கட்டுவியா? அதோடு உன் பிள்ளைகள் பசுமாட்டை போல குருவியை போல பிடித்து விளையாடுவார்களோ? அது சுவாசம் எப்படி தீப்பிழம்பி கக்குகிறது, அது நடந்து போனால் கல்லெல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுது. அதை உண்டாக்கிறோம் யார்? சர்வ வல்லமுள்ள தேவனாகி நான் அல்லவா? நான் உன்னை கைவிடவில்லை, கைகளை தட்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பற்றி மோசமாக பேசிட்டாங்க. சில வேளைகளிலே தேவ மனிதர்கள்ட்ட சில பலகீனங்கள் இருக்கும். சொற்களிலே தடுமாறி விடுவார்கள். டங்க் ஸ்லிப்பில் வேர்டிங் வந்துடும். அவர்கள் சூழ்நிலையிலே பாடி லாங்குவேஜ் வித்தியாசமாக இருந்திருக்கும். அந்த ஒன்றை வச்சுக்கிட்டு டோட்டல் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவன் ஆக்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சியா இவன் சரியில்லைன்னு. அந்த ஆவியே சரியில்லை. யார் ஆவியில் ரிசர்ச் பண்ணுற டாக்டரேட் சொல்வார். அந்த அந்த ஆளுக்கு செயின் கீழே அவன் போட்டு அவன் நிற்கிற டிஷர்ட்டும் போட்டு நான் ஊழியக்கான மாதிரியாக இருக்கேன் அப்படிமா. உடனே அதை 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி. ஏ அதெல்லாம் தீர்க்க தரிசனம்னு அள்ளி விடுறாயா? அப்படியாயா? இப்படியாயா? அப்படிமாங்க. இதுக்கு தான் ஏசாயாவோ எரேமியாவில் எழுதுகிறாரு, நீதிமானின் ஒரு சொல் நிமித்தம் அவனை குற்றவாளியாக நினைத்து அவனை தூஷிக்கிறவர்களை கர்த்தர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார். டங்க் ஸ்லிப், ஒன் வேர்ட் டங்க் ஸ்லிப். இந்த ஒன் வேர்ட் அவனை ஜட்ஜ் பண்ண முடியாது. டோட்டலாக சொல்கிறான். 4 பேரில் எலிகும் மட்டும் வந்து யோபுன் புத்தகம் 42 அதிகாரத்தில் 7 அதிகாரம் எலிகு மட்டும் வந்து யோபு திட்டியே தீர்த்தான். கட்டின பொண்டாட்டிங்க, காஞ்சிபுரம் வாங்கி கொடுத்தீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, சம்பளம் கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்க, எல்லாம் மனைவி பெறல. அந்த பொண்டாச்சி உயிரை வச்சுக்கிட்டா இருக்க இன்னும். ஏ செத்து தொலடா, சாதாரணமாக சாகக்கூடாது. நீ நம்பியிருக்க தெய்வத்தையும் ஏன்னா அங்கே நீ சொர்க்கத்துக்கு போகக்கூடாது. எங்கே போனோம்? நீ செத்தா கூட நல்லா இருக்கக்கூடாதுரா, நீ நரகத்தான் போனோம். தேவனையும் தூஷித்து ஜீவனை விடுன்றா. அப்பவும் பொறுமையாக சொல்கிறாரு, படி பைத்தியக்காரி, போடி லூஸு. தேவனிடத்தில் கிறுக்கி பேசின மாதிரி பேசாத. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெறும் வேண்டாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு. ஸோ என்ன அழகான ஒரு கேரக்டர் பாருங்கள். அதை கேரக்டர் விஷுவலாக கொண்டு வாங்க, உங்கள் கற்பனையில் கொண்டு வந்து கொஞ்சம் உருவப்படுத்தி கொஞ்சம் நேரம் அந்த ட்ராமாவை பார்த்து ரசித்து பாருங்களேன். அப்படியே கண்ணு அப்படி யோபு பக்கத்தில் மட்டும் இருந்தார்னா, ஐயோ அண்ணாச்சி உங்களுக்கு இப்படியெல்லாம் எப்படி வாழ முடிஞ்சு, எப்படினே இது அப்படி கேட்டிருப்பீங்க, எப்படினே எப்படினே அப்படி கேட்டிருப்பீங்க. என்னப்பா அந்த யோபுவின் இதயத்தை கத்தறந்தனால தான் இதையெல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை கைவிடலைன்னாரு. உன்னை பற்றி தப்பாக பேசினவங்க மேலே எனக்கு என்ன செய்யுது? கோபம் வருது. அவங்கள கொல்ல போகிறேன், அவங்கள கொல்லாமல் இருக்க ஒரு சான்ஸு நீ ஜெபம் பண்ணால் கேட்பேன். அதுக்கும் எங்கள் சொல்யூஷன் வருது. நீ ஜெபம் பண்ணால் நான் கேட்பேன். நீ அவங்க ஜெபம் பண்ணு. இன்னும் அந்த குஸ்துரவங்க மாதிரி பருக்கள் மாறலை, சிறையிருப்பு மாறலை, பிள்ளைக்குட்டியெல்லாம் செத்து போச்சு, அதே சாம்பலில் உட்காந்துக்கிட்டு ஆயா எனக்கே இப்படி பெரிய முதலுக்கே மோசம் எங்கேயா வட்டியை பார்க்க முடியும்னு கேட்டிருக்கலாம்ல. அந்த யோபு அந்த சாம்பல் உட்கா அந்த வேதனையில் வச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறாயா? யோபு 42:10 வேதம் சொல்லுது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தான், கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை கையை தட்டுங்களேன். எத்தனை மடங்கா? 2 மடங்கு. நீங்கள் உங்கள் நிலைமையிலையும் உங்கள் சிறுமையிலையும் உங்கள் கண்ணீர்லையும் மற்றவர்களுக்காக பண்ணுகிற ஜெபத்திற்கு உங்கள் குடும்பத்துக்கு பலன் வரும். கைகளை தட்டு உண்மையாக ஜெபிக்கணும். ராத்திரி 3 மணிலேருந்து நான் நல்லா தூங்க முடியலை. எனக்கு இதயமெல்லாம் வலிச்சு ரொம்ப மயக்கடைகிற அளவுக்கு எனக்கு துக்கமாயிருச்சு. என் அன்பு தம்பி, என் மகன் அல்லது என் உடன் ஊழியன், எனக்கு அப்படியே எத்தனையோ ஆண்டுகளாக எனக்கு வலது கை போல் இருக்கிற என் அன்பு தம்பி விஜய் டைட்டஸு ராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன கேட்குறேன், எனக்கு நெஞ்சு எனக்கு வேர்த்து கொட்டுதுன்னே, வாமிட்டிங் வருது, எனக்கு முடியல, மூச்சு விட முடியல, ஜாமனுங்கண்ணே என்னார். முதல்ல நல்ல தூக்கத்திலேருந்தே ஃபோன் எடுக்கல, அப்புறம் நானே அடிச்சிட்டேன், என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். என்னென்னு தெரியலண்ணே,
உடனே ஏற்பாடு பண்ணி உங்கள் யார் இருக்கா பக்கத்தில் என்ன ஒய்ஃபோட தா மச்சினே வந்திருக்கார், ஒரு கார் எடுங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னே, ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே ஜெபம் பண்ணி விடுங்கண்ணே அப்படின்னாரு. ஜெபம் பண்ணே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அங்கே அந்த ஒத்த கடையில் கொண்டு போனாங்களாம் இல்லை. அப்புறம் மீனாட்சி மிஷின் போனால் ஃபுட் பாய்சன், நான் உடனே ஹார்ட்டுக்கும் பாருங்கள் ஃபுட் பாய்சன் பாருங்கன்னு. அது அந்த மதியானம் மீன் குழம்பு எங்கேயோ ஒரு கடையில் சாப்பிட்டாராம். ஏன்னா இப்போ கடலுக்கே யாரும் போகிறதில்ல, ஸ்டோரேஜ் பண்ண ப்ரிசர்வ் பண்ண மீனை கொண்டு வந்து இன்றைக்கி கொடுப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃபுட் பாய்சன் வந்துச்சுன்னா மரணம் தவிர வேறு இல்லை. எனக்கு எங்களுக்கும் எங்கள் குழுவினருக்கும் இந்த அனுபவம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. ஒரு கெட்டுப்போன மீனை சாப்பிட்டு அப்படி மரணம் வர போயிட்டு திரும்பி வந்தோம். ரொம்ப ஜாக்கிரதையாக மீனெல்லாம் பார்த்தவங்க இந்த பிங்க் கலர்லாம் மாறி இருக்கிறத வாங்கிறாதீங்க. உள்ளே ஃப்ளஷ் வந்து ஃப்ளஷ் வந்து எதிராக இருக்கும், பிங்க் கலராக மாறிடும். செவிலெல்லாம் பார்த்து அதை வாங்காத உங்களுக்கு தான் தெரியும். அவர் அதுக்கு அடுத்து ஒரு 10 தடவை நான் ஃபோன் பண்ணிட்டேன், எனக்கு நிம்மதி இல்லை, பெண்ணியை கழுப்பி அந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். நான் பயங்கர அழுக கண்ணீர் விட்டு அப்படியே ஸ்லிப்பிங் டோஸ் வேறு போட்டிருக்கேன், டாக்டர் கொடுத்து டேப்லெட் போட்டிருக்கேன், ட்ரௌசியாக இருக்கும். எந்திரிச்சு உட்காந்து கதறனே ஆண்டவரே என் பிள்ளைய, நான் துக்கப்பட்ட நேரமெல்லாம் கூட இருந்திருக்கான், எல்லா சூழலும் எல்லாரும் தூசித்த பொழுதும் என்ன நேரத்திலும் அவருடைய ஊழியத்தை வைத்துக்கொண்டு வியாபார பிஸ்னஸை வச்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் வந்து இங்கே நிற்பானே, தெய்வமே கர்த்தாவே நீ ஜீவனுள்ள ஆண்டவரே எந்த திங்க வரான்னு காலையில் எழும்புணுன்னு ஃபோன் அடித்தேன். நார்மலாக ஆயிடுச்சுனே ஃபுட் பாய்சன் சொல்லிட்டாங்க, மீனாட்சி மிஷினில் இருக்கேன்னு. இப்போ சாம் ஃபோன் பண்ணி சொன்னான், அண்ணே டிச்சார்ஜ் ஆயாண்ணே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோன்னு. அல்லே லூயா. அப்போ நமக்காக பரிந்து பேச ஒருத்தர் இருக்கணும். பாஸ்டர்ஸ் கிடைப்பாங்க, ஃபெலோஷிப் கிடைக்கும், நிறைய பேர் உங்களை ரசிப்பாங்க, உங்கள் பிரசங்கத்தை ரசிப்பாங்க, உங்களை அழகை ரசிப்பாங்க, உங்கள் திறமையை ரசிப்பாங்க, உங்கள் கீபோர்டு வாசிக்கிற அந்த திறமையை பயன்படுத்திக்குவாங்க. தகப்பன்மாரும் பரிந்து பேசுகிறவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் இம்பார்ட்டன்ட். நீ பாக்கியமானா இருக்குன்னா ஒரு தகப்பன் கிடச்சிருக்காரு, ஒரு உனக்காக பரிந்து பேசுகிற ஒருத்தர் இருக்கிறார். அப்படி ஒரு ஃபெலோஷிப் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதே மாதிரி நீங்கள் பாக்கியவான். உலகத்தில் ஒருத்தரும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் செய்தி கொடுக்கல, இன்றைக்கி ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இழந்து போனதை கர்த்தர் திரும்பி கொடுப்பார், உங்கள் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம், ஆமாம், மனுஷகுமாராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுப்பதற்காகத்தான் நாளை கிறிஸ்துமஸ் வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை மகாராஜனே, இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் வந்தீர், ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு தந்தீர். நீர் வந்த நாளை நன்றியறிதல் உள்ள நாளாக நினைக்கும் பிதாவாகிய தேவன், குமரக்கடவுளாகிய உம்மை சிலுவையிலே காவுதடியிலே பலியாக கொடுத்து எங்களை மீட்பதற்காகவே அனுப்பினார். அந்த விலைக்கரையும் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம் நாளை தொடங்கும் அந்த கிறிஸ்துமஸ் நாளில் இருதயங்களில் பறக்கட்டும். நித்திய சந்தோஷத்தை நான் நிரப்பும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சாபங்கள் மாறி போகட்டும். கர்த்தர் என்ன விரும்பி என் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பும். விசேஷ விதமாய் ஆண்டு வந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் ஒரே நாள் பண்டிகையாக இல்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கிறிஸ்துவ இதயத்தில் பிறந்தத கிறிஸ்துவாகவே தனக்குள் என்றைக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிக்கணும் சேர்த்தேன். சகலஸ்த நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுக்கு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசுக்கு நாம் ஜனங்களை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். அந்த கர்த்தர் இயேசுக்கு ரத்தத்தை மேல் பூசிக் கொடுக்குறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன் என்று சொல்லும் பொழுது என் பிள்ளைகள் விரும்பின ஆசீர்வாதம் அவர்களை சிரசிலே நிரம்பி வழியட்டும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவையே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான சில ஜப குறிப்புகள் உண்டு, அதுக்காக ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் ஜெசம்மல் லார்சன் கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்க, காய்ச்சல், அவங்கள கர்த்தர் தொடணும். தம்பி டைட்டஸ்க்கு கொடுத்த விடுதலைக்காகவும் எல்லார் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் அன்பு சகோதரி ஜெசம்மா லார்சனுக்காக ஜெபிக்கிறேன். நான் என் சகோதரிக்கு நான் பரிபூர்ண சுகம் கொடுக்க முடிய ஜெபிக்கிற அப்பா, எந்த பலவீனம் என் பிள்ளையை தொடவே கூடாது.
சத்துரு வல்லமைகள் நிர்மலமாக்கப்பட்டு போகட்டும். அற்புத சுகத்தை கொடுத்து விடுதலையாக்கும் என் தம்பி விஜய் டேட்டஸ்க்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி. எந்த தீங்கு என் பிள்ளைகள் குடும்பத்தை துறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இன்னொரு முக்கியமான ஜெபக்குறிப்பு, மறுபடியும் கொரோனா விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நேற்று மட்டும் இந்தியாவில் 200 இருந்தது, 200 இருந்தது, 700 மாறி இருக்கு. கேரளாவில் மட்டும் 4 இறந்துருக்காங்க. மற்ற இடத்துல பல பேர் மறித்து 27 இறந்துட்டாங்க. மறுபடியும் வந்திருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அவேர்னஸ் இருக்கட்டும். வெளியே போகும்போது பப்ளிக்கில் ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி காலத்தில் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், கொடூரமான நாட்டுக்கு நாடு யுத்தம், அரசியல் சர்வாதிகாரங்கள் எல்லாம் நடக்கும். நீங்கள் அதுக்காக ஜெபிங்க, நம்ம அதுக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, மறுபடி ஒரு துக்கத்தை இந்த தேசத்தும் இந்த உலகம் சந்திக்கக்கூடாதப்பா. அந்த டிசம்பர் மாதம் வருகிற அந்த பொல்லாத கொள்ளை வியாதிகளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போடும். உம்முடைய பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள் மறைச்சு கொள்ளும். கேரளா மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். அவற்றுக்கு இந்த எல்லாவித சாபங்களும் நீங்கி போகட்டு. தன்ற ஜனத்தை கர்த்தாவ் சிநேகிக்கலோ தெய்வத்தின் சௌக்கியமாக்குந்த சக்தி கேரளம் முழுவதும் நிரம்பி கவியட்டு. ஜனங்களை ரோகத்தில் பாதிக்கப்பட்ட ஓரொரு வியக்தின் மேலும் இயேசுவின் கரங்கள் வச்சு சௌக்கியமாக்குன கரங்களை இப்படி ஸ்பர்சிக்கட்டே, அனுகிரகிச்சு உயர்த்தணும், விடுதலையாக்கணும். இயேசுவின் நாமத்தை தானே ஆமேன். அப்பகிட்டோடைய சிநேகிதன் நிரஞ்சன், ரஞ்சனா, நிரஞ்சனுக்கு கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறார். நிரஞ்சனுக்கு வேண்டி ஜெபம் பண்ணும். கர்த்தாவே, பிரியப்பட்ட மோகன் நிரஞ்சன் வீட்டு பிரார்த்திக்கணும். கர்த்தாவிட பொன்னுகரங்களை தன்னை மானி சௌக்கியமாக்கணும். கர்த்தாவ் எல்லா ரோகத்தினையும் மாற்றி கர்த்தா சாட்சியாக்கி தீர்க்கணும். யவன காலத்து கர்த்தாவிட பதிலாக ஜீவிக்கானுள்ள கிருப கொடுக்கணும். சத்துன்ற பந்தனங்கள் நீங்கி போகட்டே. கர்த்தாவிட சௌக்கியமாக்குன கரம் இப்பொழுது தன்னை மனு ஸ்பரிசிக்கட்டே, சாட்சியாக்கி தீர்க்கணும். இயேசுவின் நாமத்தை தன்னே ஆமேன். தந்தனையா ஏசையா நிரஞ்சீ